4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 459,779 33.6. சிங்கை ராமச்சந்திரன் பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்த தொகுதிகள் பாக்குற போது 543 பிஜேபி 306 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா 354 372 தொகுதிகளும், ஐஎன்சி வெளியிடப்பட்டிருக்கிறோம். முதல் முறையாக கர்நாடக தேர்தல் குறித்த ஆய்வு வெளியிடப்பட்டேன். இந்த முறை முதல் முறையாக இந்திய அளவில் இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலுக்கு பிந்தைய கலாய்வு முடிவுகளை முதல் முயற்சியாக நாங்கள் மேற்கொண்டு இந்திய அரசியல் ஜனாயுக்தி நிறுவனம் ஐபிடிஎஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் முதல் முறையாக தமிழகத்திலிருந்து இந்தியாவை அலசுகின்ற ஒரு பார்வையில் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எத்தனை தொகுதிகளை எந்த கூட்டணி பிடிக்கிறது என்ற ஒரு ஆய்வை நாங்கள் முதல்கட்டத்திலிருந்து மேற்கொண்டு இன்று வரை எங்கள் குழுக்கள் களத்தில் இருந்த போதும் அங்கிருந்த தகவல்கள் கொடுத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு தரவுகளை உங்கள் முன்னால் நான் சமர்ப்பிக்கப்படுகிறேன். இன்றைக்கு நான் விடுகின்ற ஆய்வு 51வது ஆய்வு. இந்த ஆய்வின் ஒரு பார்ப்பது 543 பாராளுமன்ற தொகுதியினுடைய முடிவுகள் வெளியிடப்படுகிறேன். இதுல குறைஞ்சபட்சம் 10 சீட்டு முன்ன வரும் போலே கம்மியா வராது, குறையாது. சோ கண்டிப்பா இந்த முறை இந்த ஆய்வு நிச்சயமா வெற்றி பெறும். சோ அப்படிப்பது முதற்கட்டமா ஒவ்வொரு மாநிலமா நான் வந்துடுறேன். ஆந்திர பிரதேஷ் லோக்சபா பாத்தீங்கன்னா என்டிஏ மொத்த சீட் வந்து 25 சீட்டு, என்டிஏ வந்து 14-16 சீட் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ கூட்டணி நில், அதர்ஸ் 6-9 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டேட் பார்ட்டி வைஸா பாக்குற போது டிடிபி வந்து 10-12 தொகுதிகளும், ஒய்எஸ்ஆர்சிபி 6-9 தொகுதிகளும், பிஜேபி 2-3 தொகுதிகளும், ஜேஎஸ்பி 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திராத்தினுடைய கள நிலவரம். அடுத்தபடியாக அருணாச்சல பிரதேசம் என்டிஏ நெல்லு, ஐஎன்டிஏ நெல்லு, அதர்ஸ் நெல்லு, பிஜேபி மட்டும் 2 பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அசாம் லோக்சபா மொத்த சீட்டு 14, என்டிஏ வந்து 2-3 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு. அந்த இடத்துல ஸ்டேட் பார்ட்டி பாக்குற போது பிஜேபி 10-11 தொகுதிகளும், ஐஎன்சி 2 தொகுதிகளும், ஏயுடிஎஃப் 1-2 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் பீகார் லோக்சபா தேர்தலில் வந்து பாக்குற போது 40 தொகுதிகளில் என்டிஏ வந்து 18-21 தொகுதிகளும், ஐஎன்சி நில்லும், அதுக்கடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா 4-8 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அதுல பிஜேபி 14-5 தொகுதிகளும், ஜேடியு 9-11 தொகுதிகளும், எல்ஜேபி 2-4 தொகுதிகளும், ஆர்ஜேடி 2-4 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து நில்லு. அப்புறம் வந்து சட்டீஸ்கர் மொத்த தொகுதிகளும் 11 தொகுதிகள், என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா நெல்லு, ஐஎன்டிஏ நெல்லு, அதர்ஸ் நெல்லு, பிஜேபி வந்து 6-11 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, ஐஎன்சி 5 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதர்ஸ் வந்து யாரும் இல்லை. அப்புறம் கோவா லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 2 பாராளுமன்ற தொகுதிகள், அதில் பிஜேபி 1-2 அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் குஜராத்தை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 26 தொகுதி, அதில் பிஜேபி 26 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஹரியானா லோக்சபா தொகுதியில் வந்து பார்க்குற போது என்டிஏ வந்து நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, அந்த இடத்துல பிஜேபி 4-7 தொகுதிகளும், ஐஎன்சி 3-6 தொகுதிகளும், பொது எதுவுமே இல்லை. இமாச்சல பிரதேசம் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, அதில் மொத்த தொகுதிகள் 4, அதில் பிஜேபி 4, அதர்ஸ் வந்து நில்லு, ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து ஜார்க்கண்ட் லோக்சபா பார்க்குற போது மொத்த தொகுதிகள் வந்து 14 தொகுதிகள், அதில் என்டிஏ 1, ஐஎன்டிஏ வந்து 1-2, அதர்ஸ் வந்து நில்லு. அதில் வந்து பார்ட்டி வைஸாக பார்க்குற போது பிஜேபி 11-12 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து நில்லு, ஜேஎம்எம் 1-2 தொகுதிகளும், ஏஐஎஸ்யு 1 தொகுதிகளும், அதர்ஸ் வந்து எதுவுமே இல்லை. கர்நாடக லோக்சபாவை பொறுத்து பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 26, அதில் என்டிஏ வந்து 1-3, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு,
அதில் ஸ்டேட் பார்ட்டியை பார்க்குற போது பிஜேபி 14-19, ஜேடிஎஸ் 1-3, ஐஎன்சி 6-13 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கேரளா லோக்சபா பார்க்குற போது மொத்தம் 20 தொகுதிகள், அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி 1-2 தொகுதிகள், திருச்சூர் திருவனந்தபுரம் வாய்ப்பு இருக்கிறது. அது ஐஎன்சி 14-16 தொகுதிகள், சிபிஐ 1, ஐயுஎம்எல் 1, அதர்ஸ் 1 இல்லை. மத்திய பிரதேச லோக்சபாவை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 29, அதில் பிஜேபி 21-27 தொகுதிகள், ஐஎன்சி 2-8 தொகுதிகள், அதர்ஸ் 1 இல்லை. அப்புறம் மகாராஷ்டிரா தொகுதியை பார்க்குற போது மொத்த 48 தொகுதிகள், அதில் என்டிஏ கூட்டணி 11-15 தொகுதிகளும், ஐஎன்டிஏ 10-21 தொகுதிகளும், அதர்ஸ் நில்லு. அப்புறம் ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி 16-23 தொகுதிகளும், எஸ்எஸ் 1-7 தொகுதிகளும், என்சிபி 1-2 தொகுதிகளும், ஆர்எஸ்பிஎஸ் 1 தொகுதியும், ஐஎன்சி 2-4 தொகுதியும், எஸ்எஸ் யூபிடி 2-6 தொகுதிகளும், என்சிபி எஸ்பி 2-4 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மணிப்பூர் லோக்சபா பொறுத்தவரை 2 தொகுதிகள், அது 2 தொகுதியில் பிஜேபி 1 தொகுதியும் காங்கிரஸ் 1 தொகுதியும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து மேகாலயா தொகுதியை பார்க்குறப்ப, மேகாலயா மாநிலத்தை பார்க்குற போது 2 தொகுதிகள், 1 என்டிஏ 1, ஐஎன்சி 1, பிஜேபி நில்லு, என்பிபி 1, ஐஎன்சி 1. மிசோரம் மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு தான், அந்த இடத்துல ZPM பீப்புள் அந்த பார்ட்டி ஒரு தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. நாகாலாந்து லோக்சபா எலெக்ஷனை பொறுத்தவரை பார்க்குற போது மொத்தம் ஒரு சீட்டு, அதில் என்டிஏ 1 சீட்டு பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் ஒடிசா தொகுதியை ஒடிசா மாநிலத்தை பார்க்குற போது 21 மக்களவை தொகுதிகள், அதில் என்டிஏ நில்லு, ஐஎன்சி நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 6-10 தொகுதிகள். ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி 11-5, பிஜேடி 6-10 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் பஞ்சாப் லோக்சபாவை பார்க்குற போது இப்போ மொத்தம் 13 தொகுதிகள், அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி 2, ஐஎன்சி 8-9 தொகுதிகள், எஸ்ஏடி 1-2 தொகுதிகள், ஏஏபி 1-1 தொகுதிகள். ராஜஸ்தான் லோக்சபாவை பார்க்குற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் நில்லு, பிஜேபி 19-21 தொகுதிகள், மொத்த தொகுதி 25, அதில் பிஜேபி 19-21, ஐஎன்சி 4-6, ஆர்ஐபி 1-0-1 பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதர்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் சிக்கிம் லோக்சபா மாநிலத்தை பார்க்குற போது ஒரே ஒரு சீட்டு, அது ஐஎன்சி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்க்குற போது டிஎம்கே 34-37 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, ஏடிஎம்கே 1 தொகுதிகளும், பிஜேபி 1-3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதர்ஸ் நில்லு. அதுக்கடுத்து தெலுங்கானா லோக்சபா பார்க்குற போது என்டிஏ நில்லு, ஐஎன்டிஏ நில்லு, அதர்ஸ் 1, பிஜேபி 7, மொத்த தொகுதியில் 17, அதில் 7-11 தொகுதிகள் பிஜேபி, ஐஎன்சி 5-9 தொகுதிகள், பிஆர்எஸ் 1-2 தொகுதிகள், ஏஎம் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. திரிபுரா லோக்சபா தொகுதியை பார்க்குறப்ப 2 தொகுதிகள், அதில் பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் உத்தரப்பிரதேச லோக்சபா பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 80, அதில் என்டிஏ 3-5, ஐஎன்சி நில்லு, இந்திய ஐஎன்டிஏ 3-5, அதர்ஸ் நில்லு. ஸ்டேட் வைஸாக பார்க்குற போது பிஜேபி 72 தொகுதிகளும், எஸ்பி 2-5 தொகுதிகளும், ஆர்ஐடி 0-2 தொகுதிகளும், ஏடிஎஸ் 0-2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உத்தரகாண்ட் லோக்சபாவை பார்க்குற போது மொத்த தொகுதிகள் 5, அதில் பிஜேபி 5 இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்க்குற போது பிஜேபி மொத்தம் பார்த்தீங்கன்னா 42 தொகுதிகள், மொத்தம் 42 தொகுதிகள், பிஜேபி 16-25 தொகுதிகள், டிஎம்சி 10-14 தொகுதிகள், ஐஎன்சி நில்லு, சிபிஐஎம் 1 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்தமான் நிக்கோபர் தொகுதி 1 தொகுதி, ஐஎன்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. சட்டீஸ்கர் லோக்சபா பார்க்குற போது 1 தொகுதி, பிஜேபி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. டோரா நகர் பார்க்குற போது பிஜேபி 2 தொகுதியை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 5 சீட்டு, அதில் பிஜேபி 2, என்டிஏ 1, ஐஎன்சி 2, ஐஎன்டிஏ 1-2 தொகுதி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக லடாக் பகுதிகளை பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி, அது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருப்பதெல்லாம் இழுபறியாக இருக்கிறது. அதுக்கடுத்து லட்சத்தீவை பார்க்குற போது ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதி ஐஎன்சி காங்கிரஸ் கிடைக்க வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 7, அந்த 7 தொகுதியில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் புதுச்சேரி லோக்சபா பொறுத்தவரை காங்கிரஸுக்கும் பிஜேபி கடுமையான போட்டி இருப்பதனால இழுபறி நிலையில் இருக்கிறது. மொத்த தொகுதிகள் பார்க்குற போது 543 பிஜேபி 300-320 தொகுதிகளும், என்டிஏ 300 என்டிஏ 354-372 தொகுதிகளும், ஐஎன்சி 60-73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா 108-120 தொகுதிகளையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்விகளுக்கெல்லாம்
என்ன டெல்லி இல்ல அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்ல, குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க, ஓவரால் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 306 to 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியை பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணி 354 to 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலாக பார்க்குற போது 60 to 73, கூட்டணியை பார்க்குற போது 108 to 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல அது தொகுதி, மூன்று தொகுதிகள், ஒன்னுல இருந்து மூணு தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம், அதை கொஞ்சம் மின்னப்பின ஒரு 10,000 ஓட்டு மின்னப்பின் இருக்கும் போலயே. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 476,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 459,779 33.6. சிங்கை ராமச்சந்திரன் பொறுத்தவரை 21.7 291,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டு அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 வித்தியாசம் அண்ணாமலை வெற்றி பெறலாம், ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மூன்று தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொல்ல மொத்தம் சொல்றோம், அதான் மூன்று தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி, கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமா, அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலையும் நாயங்க பூஸ் பண்ணி ஒண்ணு எனக்கு தலையெழுத்தா, இது ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அந்த ஃபீல்டு இருக்கேன், 2004 இருக்கேன். அப்புறம் போது அப்படின்னா திமுக வெற்றி பெற போய் வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது, அதில் தேசிய கட்சியில் இருப்பதனால அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. சரியா, எங்க எப்படின்னா இல்ல இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல, மூன்றாம் முறையே ஆட்சி பிடிக்குது, வேற என்னங்க. ஆமாம், டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நான் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின மாறி இருக்க வழியே 35 தொகுதிகள் சால்ரா திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்றா இருக்க வர போது நிச்சயமாக 35 இடங்கள் திமுக சாதகமாக இருக்குது, 1 to 3 இடம் பிஜேபி சாதகமாக இருக்குது. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு இடவில் வரும்போது மாறுவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ என்ன நான் சொல்கிறது வந்து ஒரு 2 சீட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது 12 தொகுதியில் பாஜக திமுக போட்டியாக இருக்கிறது, மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது, மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும், யாரும் எதிர்ப்பு அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற போது பாஜக தலைமையிலான கூட்டணி 18 to 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.